யார் எழுதியது என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு வரிகளும் செருப்பால் அடித்தது போல உள்ளது. வட இந்தியாவில் இருந்து சாலைகள் போட வந்தார்கள், பொறுத்து கொண்டோம். கட்டடங்கள் கட்ட வந்தார்கள், பொறுத்து கொண்டோம். கடைகளில் வேலைக்கு வந்தார்கள், பொறுத்து கொண்டோம். பானிபூரி பேல்பூரி விற்க வந்தார்கள், பொறுத்து கொண்டு வாய்ப்பிழந்து வாங்கி தின்றோம். தமிழர்களை ஏமாற்றி குறுக்கு வழியில் மத்திய அரசு பணிகளில் வந்தார்கள், பொறுத்து கொண்டோம். தமிழக அஞ்சல் பணிகளுக்கு வடநாட்டினரை வேலைக்கு அமர்த்தினார்கள், பொறுத்து கொண்டோம். தென்னக ரயில்வேயில் வடநாட்டினரை வேலைக்கு அமர்த்தினார்கள், பொறுத்து கொண்டோம். டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் வடநாட்டினர் எழுதி பாஸ் செய்தார்கள், பொறுத்து கொண்டோம். பிஎச்இஎல் திருச்சியில் 2000 வடநாட்டினரை வேலைக்கு அமர்த்தப்பட்டனர், பொறுத்து கொண்டோம். கோல்டன் ராக் ரயில்வே ஒர்க்ஷாப்க்கு வடநாட்டினரை வேலைக்கு அமர்த்தினார்கள், பொறுத்து கொண்டோம். எஸ்பிஐயில் வேலையில் சேர்வதற்கு முன்னேறிய ஜாதியினர் கட் ஆஃப் மார்க் 28% என்றார்கள், பொறுத்து கொண்டோம். தமிழருடைய கச்சத்தீவை வட இந்தியர்கள் இலங்கைக்கு கொடுத்தார்கள், பொறுத்து கொண்டோம். ரஷ்யாவில் வெடித்து சிதறி 2 லட்சம் பேர் உயிரிழந்த அதே ரஷ்ய தொழில்நுட்ப அணு உலைகளை நம் மண்ணில் அமைத்தார்கள், பொறுத்து கொண்டோம். தமிழரின் விவசாயத்தை அழிக்கும் கெயில் குழாய் பாதிப்பு, பொறுத்து கொண்டோம். நம் சுற்றுச்சூழலை முற்றிலும் அழிக்கும் நியூட்ரினோ ஆராய்ச்சி, பொறுத்து கொண்டோம். ஆத்து தண்ணீரை பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்துவிட்டு தண்ணீரை வற்ற செய்து ஆத்து மணலை கொள்ளையடித்து வட இந்தியா மற்றும் அரபு நாடுகளுக்கு கடத்தினார்கள், பொறுத்து கொண்டோம். மலைகளை அழித்து கிரானைட் குவாரிகளை உருவாக்கினார்கள், பொறுத்து கொண்டோம். ஆந்திராவில் நம் தமிழர்களை கொன்றார்கள், பொறுத்து கொண்டோம். கர்நாடகாவில் தமிழர் சொத்துக்களை அழித்தார்கள், தமிழர்களை அழித்து விரட்டினார்கள், பொறுத்து கொண்டோம். முல்லை பெரியாறில் தமிழர்களை விரட்டினார்கள், பொறுத்து கொண்டோம். இனி நீட் தேர் மூலம் இங்குள்ள மருத்துவமனைகளுக்கும் குறுக்கு வழியில் இந்திக்கார மருத்துவர்கள் வர உள்ளார்கள், பொறுத்து கொள்வோம். இன்று தமிழக மாணவர்களுக்கு திறமை குறைந்துவிட்டது என்று பாஜக கட்சியினர் சொல்கின்றார்கள். நாளை தமிழர்களுக்கும் தமிழ் படிக்கவே தகுதி இல்லை என்று இந்தியை திணித்து தமிழை அழிப்பார்கள், பொறுத்து கொள்வோம். தமிழர்கள் அனைவரும் பொறுத்து கொள்ள பழகிக் கொள்வோம். நமக்குத்தான் இலவச அரிசியும், பொழுது கழிக்க 100 நாள் வேலையும், களைப்பு நீங்க சாராயமும், திரையில் சினிமாவும், சண்டையிட்டு சாக சாதியும் எளிதாக கிடைக்கின்றதே. இப்படிக்கு சாதி மதத்தால் பிளவுபட்டு வரலாற்றின் வீரத்தையும் மானத்தையும் இழந்து அழிவின் விளிம்பில் நிற்கும் நாதியற்ற தமிழினத்தின் மக்களில் ஒருவன் நான். மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.